ஆதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம் போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம் இருப்பாடு நீக்கி ஒளிந்தருளும் தெய்வம் எண்ணிய நான் எனக்கருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியார் எனக்கருளும் தெய்வம் இந்தியாவில் உள்ள தமிழ் மாநிலமான சிதம்பரத்தில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் கடலூருக்கு அருகே அமைந்திருக்கும் கிராமம்தான் மருதூர். அவ்வூரில் கணக்கு பிள்ளையாகவும் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித்தரும் தமிழ் ஆசிரியராகவும் விளங்கியவர் ராமையா. இவரின் துணைவியார் பெயர் சின்னம்மை. ராமையா சின்னம்மை தம்பதிக்கு 5 குழந்தைகள் பிறந்தன. சபாபதி, பரசுராமர் என்ற ஆண் குழந்தைகளும் உண்ணாமுலை, சுந்தராம்பாள் என்ற பெண் மக்களும் பிறந்து 5வதாக 1823 அக்டோபர் மாதம் 5ஆம் நாள் ஞாயிறு மாலை 5:54 அளவில் ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. 5வதாக அவதரித்தவர்தான் நமது ராமலிங்க சுவாமிகள். ராமலிங்க சுவாமிகள் பிறந்த 6வது மாதத்தில் அவரது தந்தை ராமையா காலமானார். பின்னர் தாயார் சின்னம்மை தன் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் கருதி சென்னைக்கு வந்து சேர்ந்தார். இவர்தான் ராமலிங்க சுவாமிகளின் தாயார் சின்னம்மை. இவர் ராமலிங்க சுவாமிகளின் மூத்த சகோதரர் சபாபதி ஐயா. இவர் சபாபதி ஐயாவின் துணைவியார் பாப்பாத்தி அம்மையார். இவர் ராமலிங்க சுவாமிகளுக்கு அன்னியார் மட்டுமல்ல, இன்னொரு தாயாரும் கூட. உன்னை
தம்பி ராமலிங்கம். சாப்பிட வரங்கள், நேரம் ஆயிற்று. இதோ வந்துட்ட அண்ணி. வயிறு நிறைய சாப்பிடுங்கள் தம்பி. ஏன் இந்த தயக்கம்? இன்னும் கொஞ்சம் மத்த குழம்பு போடட்டுமா? போதும் அண்ணி, இதுவே அதிகம். இதோ பாருங்கள் தம்பி, நீங்கள் வளர்கிற பிள்ளை, அதற்கு தேவையான உணவை நன்றாக சாப்பிட்டால் தானே வளர முடியும். பாசத்தை கொட்டி உங்களை கெடுக்கிறேன் என்று உங்கள் அண்ணா என்னை குறை கூறுகிறார். அவர் சொல்படி கேட்டு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியதுதானே. அது எப்படி? பெரியோர் சொல் கேட்டால் விலகிடுவார்ல? இன்னும் இந்த திருவெற்றியூர்ல சென்னையில இருக்கிற குளம் குட்டை கோயில்னு எல்லாத்தையுமே பாலடிக்கணும்ல. அதுவும் இவர் மட்டும் போறதில்ல, கூட நாலஞ்சு சிசிய பிள்ளைங்க வேற. சுவாமி, தாகத்துக்கு கொஞ்சம். அது ஒண்ணுதான் குறைச்சல். பாப்பாத்தி, எத்தனை குளம் குட்டை சத்திரம் சாவடின்னு நாயா பேய அலைஞ்சிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஆனா துறைக்கு இங்க வைணமா பொரியல் கூட்டு பாயாசம்னு தலவாழ இலையில ஒரு பெரிய விருந்தே நடக்குது. எல்லாம் என் தலை விதி. என்ன சுவாமி, அவரே உங்கள் பயத்தில் தான் வீட்டிற்கே வருவதில்லை. புள்ள சாப்பிடும் போது எதுவும் சொல்லாதீர்கள். நான் சொல்றது இருக்கட்டும், ஊர்ல உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஊர் ஆயிரம் சொல்லட்டும், நம்ம பிள்ளைய நாமே குறை சொல்லலாமா? வயதுதானே ஆகிறது, உற்ற வயது வரும்போது தானே தெரிந்து கொள்ள போகிறார். உத்த வயசு, படிக்கிற வயசுல படிக்க போறதும் இல்ல, பாடுபட போற வயசுல பாடுபட போறதும் இல்ல. ஆனா வேளா வேளைக்கு அன்ன பட்சி மாதிரி வந்து வயிற்ற மட்டும் நிரப்பிக்க வேண்டியது. ஏன் சுவாமி இப்படி சத்தமாக பேசுகிறீர்கள்? அம்மா காதில் விழுந்து விட போகிறது. இப்படி பாசத்தையும் பரிவையும் காட்டி காட்டித்தான் அவனுக்கு கடுகத்திரி பொறுப்போ இல்லாம போச்சு. என்ன மாதிரி அவனும் வாழ்க்கையில சிரமப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தானே அவனை படி படின்னு சொல்ற. கேட்டா தானே, அவர் தங்களை விட சிறப்பாகவே படிப்பார். படிக்கட்டும் படிக்கட்டும். காஞ்சிபுரம் புறப்படுறேன், கூட வந்தா என் குருநாதர் காஞ்சிபுரம் மகா வித்வான் ஸ்ரீமான் சபாபதி ஐயாவிடம் சேர்த்து விடு. அங்கே கல்வி கேள்வி மட்டும் இல்ல, என்னை விட சிறந்த அனுபவ கல்வியும் கிடைக்கும். இங்கே
அடடே, என்ன சபாபதி இப்படி திடீரென்று வந்திருக்கிறீர்? முதலில் தங்கள் குருகுல மாணவனான என்னை தயவு செய்து அருள் கூர்ந்து ஆசீர்வதியுங்கள் ஐயா. எல்லா நலமும் பெற்று வளமோடு வாழ்வாயாக. ஐயா, தங்களிடம் பயின்ற அடியேன் ஓரளவு வறுமையின்றி சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதைப் போலவே இதோ இங்கு நின்று கொண்டிருக்கும் எனது தம்பிக்கும் தாங்கள் ஆசிரியராக இருந்து சிறந்த மாணாக்கனாக்க வேண்டும். இதுதான் ஐயா எனது வேண்டுகோள். நல்லது, அப்படியே ஆகட்டும். எங்கள் குருகுலத்தில் பிறர் பயன்பெற வேண்டும் என்பதே இவ்வெளியோனின் லட்சியமாகும். ரமணியும் வாயா, ஐயாவின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள். வாழ்க வளமுடன். சபாபதி, இவனை பார்த்தால் எனக்கு என்னமோ போல் தோன்றுகிறதே. குருகுலத்தில் சேர இவன் தகுதியானவனா என்பதை அறிய நான் ஒரு கேள்வி கேட்பேன். அதற்காக தக்க பதிலை உங்கள் ராமலிங்கம் கூறிவிட்டால் இந்த குருகுலத்தின் கதவுகள் தாமாகவே திறந்து கொள்ளும். ஐயா, என் தம்பி அப்படிப்பட்ட ஞானமுள்ளவன் அல்ல. எந்த விதமான குருகுல கூடத்திலும் பயிலாதவன். சாதாரண ஒரு வித்தையை கூட சற்றேனும் அறியாதவன். கோயில், குளம், ஆள், அரசு என்று ஊர் திரிபவன். எனவே சிறந்த மாணாக்கர்கள் பயிலும் என் குருகுலத்தின் சிறப்பு நீ அறிந்ததுதானே. இந்த பரீட்சை என்பது தவிர்க்க முடியாதது. சரி, தங்கள் விருப்பம். தம்பி ராமலிங்கம், நீ அங்கு சென்று அமர்வாயாக. நான் கேட்கும் கேள்விகளுக்கு நீ நன்கு ஆராய்ந்து அறிந்து பதில் கூற வேண்டும். மூவகை சித்திகள் எவை? அவற்றிற்கான விளக்கம் என்ன?